சத்குருவே சரணம். சத்குருப்பா, என்னோட வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை. சந்தோஷம் இல்லாட்டியும் நிம்மதியாவது இருந்தால் கூட நம்ம வாழ்க்கையில் எப்படியாச்சும் பயணம் செய்யலாம். ஆனால் என்னோட வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை. எங்கே திரும்பினாலும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் அதிகமாக என்னை சூழ்ந்திருக்கு. நான் என்ன தான் பண்ணுறது சத்குருப்பான்னு என்கிட்ட மன கவலையோடு கேட்குறையா சாமி? இந்த உலகத்தில் எல்லாருமே நிம்மதியாக தான் வாழ்கிறாங்கன்னு யாராலுமே சொல்ல முடியாது. ஏன் சாமி? சொல்ல முடியாதல்ல சாமி. அவ்வளவு சீக்கிரத்தில் வாழ்க்கையில் யாருக்குமே நிம்மதி கிடைக்கவே மாட்டேங்குது. சரிதானே சாமி? உன்னோட மனசை நொந்து போன விஷயம் எல்லாமே மாறப்போகுது சாமி. நீ நினச்சது நடக்க போகுது. நான் நடத்தி காட்டுவேன், தைரியமாக இரு. உன் மனசு குழம்பி இருக்குது, அதனால் கண் கலங்குது. ஏன் சாமி? எல்லாமே தெளிவாகும் சாமி. உன்னோட வாழ்க்கை பாதைகளும் தெளிவாகும். அதை நீயே உணர்வை பாரு. என்னை நம்பி வந்தவங்க முதல்ல கசப்பத்தான் கொடுப்பேன். ஆனால் என்னை நம்பாமல் இருக்கவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறவங்களுக்கும் முதல்ல இனிப்பை கொடுப்பேன் சாமி. கடைசியில் கசப்பு மருந்தாகும், இனிப்பு நோயாகும் சாமி. என்னோட வழியில் காடு, மலை, கல், முள், பள்ளம், மேடு, வெயில், மலை இப்படி தான் சாமி இருக்கும் பல நேரங்களில். ஆனால் அதுக்கான பலன் நிச்சயமாக உனக்கு இருக்கும். அதுக்கான பலன் நிம்மதியை தரும். பையனுக்கு நீ தயாராக இருக்கியா சாமி? சொல்லு. உன்னால் ஏதாச்சும் ஒரு பையன் இருக்கிற வரைக்கும் நீ நல்லவன்னு சொல்லுவாங்க, அமைதியானவன்னு சொல்லுவாங்க, பொறுமையானவனு சொல்லுவாங்க. ஆனால் உன்னால் எந்த வித பையனும் இல்லைன்னா நீ கெட்டவன்னு சொல்லிடுவாங்க, உன்னை தூக்கி வீசிடுவாங்க. ஏன் சாமி? இதுதான் சாமி உலகம். இதுதான் மனுஷங்களோட குணமும் கூட. இன்னும் சிறிது காலத்துக்கு நீ பொறுமையாக சங்கடங்களை சகிச்சுட்டு இருந்து தான் சாமி ஆகணும். என் மேலே நீ வச்சிருக்க நம்பிக்கை எவ்வளவுன்னு எனக்கு தானே சாமி தெரியும். உனக்கான நல்ல வழியை உருவாக்கிக்கிட்டு இருக்க சாமி. இனிமேலாவது நீ நிம்மதியாக இருப்ப, அதுக்கு நான் பொறுப்பு. எனக்கு இவ்வளவு கஷ்டம், இவ்வளோ பெரிய சோதனையானு என்கிட்ட கேட்குற. எனக்கு தெரியும் சாமி, உனக்கு துணையாக நான் இருக்கேன். உன் கூட இருக்க சக்தி எவ்வளோ பெரியதுன்னு கஷ்டத்துக்கிட்ட போய் சொல்லு. விதி ஒரு கதவை மூடும்போது உனக்காக நான் இன்னொரு கதவை திறந்து வைப்பேன் சாமி. அப்படியே நான் உன்னை விட்டுடுறேனா சாமி? சொல்லு. என் மேலே நம்பிக்கை இல்லையா சாமி உனக்கு? உன்னோட மனசு எல்லாத்தையும் அழகாக்குது, என்னோட குணம் எல்லாத்தையும் சிறப்பாகுது. நீ செய்யும் எல்லா தானங்களும் எல்லோருமே வாழ வைக்கும் சாமி. நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் உன்னோட நிதானம் மட்டும்தான் உன்னை வாழ வைக்கும் சாமி. ஓடிக்கிட்டே இருக்காம நின்று கவனித்து அதில் சிக்கல் தெரிகிற பாதையில் நீ பயணித்தால் தானே சாமி சரியாக வரும். அதில் உனக்கான பாதை இருக்கிறத நீயே தெரிஞ்சுக்க முடியும். நான் உன் கூட தான் சாமி இருக்கேன், எப்பவும் துணையாக இருப்பேன்.